இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிழக்கரை டியப்பு பிரியாணி. இது தேவையான பொருட்கள் நெய் 1 ஸ்பூன், வெங்காயம் 300 கிராம், 150 கிராம் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1/3 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3-4, பட்டை ஏலக்காய் 1/2, கிராம்பு, தயிர் 1 கப், வெங்காயத்தாள் 3 ஸ்பூன், புதினா 1 கப், மல்லி இலை 1 கப், அரைக்கிலோ மட்டன். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெய் 100 கிராம் ஊற்றிக்கிறேன், 100 மில்லி ஊற்றிக்கிறேன். நெய் 50 ml ஊற்றிக்கிறேன். பட்டை ஏலக்காய் ரப்பரையெல்லாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வேக வச்சுருங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துடணும். இதெல்லாம் மெயினு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு. தக்காளியை போட்டுங்க. அதையும் போட்டு நல்லா வேக வைங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அதை போட்டு பச்சை வாசனை போடுறதே நல்லா வேகாதீங்க. அதோட முந்திரி பருப்பு அதை மட்டும் காட்டில் ஸ்கிப் ஆகிடுச்சு, அதையும் போட்டுக்கோங்க. அதையும் எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நல்லா பொரிச்சிடுங்க. அப்புறம் எடுத்து வச்சுக்கிற மசாலா வெறும் அது மிளகாய்த்தூள் மட்டும்தான். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் 1 கப், இது புளிப்பு இல்லாது அதனால் நல்லா 1 கப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி கிடைக்கும். நல்லா புதினா, மல்லி, எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு இப்போ கறி வெந்துருச்சு. இப்போ இடியாப்பம் பதிலியாப்பம் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு கறி அமைஞ்சிருச்சு, கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்பத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுட்டு இப்போ இடியாப்பத்தை பிரியாணி பாட்டில் போட்டிருக்கேன். இப்போ அந்த கறி குழம்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா குழம்பையும் சேர்த்துடாமல் நம்மளுக்கு இடியப்பம் எப்படி அப்சர்வ் ஆகுதோ, எவ்வளோக்கு குழம்பு அப்சர்வ் பண்ணுதோ அந்தளவு ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கணும். இப்போ நான் எல்லா இடியத்து எல்லா குழம்பையும் ஊற்றி கிளறிட்டேன். அதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப நேரம் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு உதிரி உதிரியான இடியாப்ப பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.